பனிரெண்டாம் வசனம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஐஸ்வர்யமும் கனமும் வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் அல்ல இந்த வாக்குதாத்த சின்னது வாங்காதவங்க ஆராதனை முடிஞ்சவொன்னே நியூ இயர் சர்வீஸில் கொடுத்த இண்டிவிஜுவல் வாக்கு தத்தம் வந்து வாங்கிக்கோங்க வாக்குதத்தம் அட்டை வாங்காதவங்களும் கேலண்டர் அவங்க கீழே இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்கு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் நியூ இயர் அன்னைக்கு நாம் தாவிதை குறித்து நாம் தியானித்தோம் தாவிதை ஆண்டவர் எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்தினார் என்று நாம் வாசித்தோம் தியானித்தோம் அடுத்து தானியலுக்கு அடுத்தபடியாக நாம் யோசுவாவை குறித்து பார்த்தோம் தானியலை மேன்மைப்படுத்த நாலு காரணங்கள் உண்டு என்று நான்கையும் தியானித்தோம் அடுத்து யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர் மேன்மைப்படுத்தினார் அதையும் நாம் தியானித்தோம் அலோயா அடுத்து இன்றைக்கு நாம் எஸ்தர் முரஜேகாய் இவர்கள் இரண்டு பேரையும் குறித்து நாம் தியானிக்க போகிறோம் எஸ்தர் எஸ்தர் அப்படின்னா ஸ்டார்ன்னு அர்த்தம் எஸ்டர்னா என்னங்க ஸ்டார் இங்கே எத்தனை பேர் ஸ்டாராக விரும்புகிறீங்க ஒருத்தர் தான் கை தூக்கியிருக்காரு ஆமாம் நான் பிரசங்கம் முடித்த அப்புறம் இதே பிரசங்க இதே வார்த்தையாக கேட்பேன் அப்போ எல்லோரும் கை தூக்குவீங்க இருந்து இருந்த ஸ்டாராக சொல்கிறாரே பாஸ்டர் ஒரு சன்னுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் ஸ்டார் இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ சூப்பர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஸ்டாரு ஆக்ஷனில் ஸ்டார் எல்லாத்துலேயும் ஸ்டார் இருக்கிறாங்க வேர்ல்டில் ஸ்டார் யாருங்க அதே உலக அழகி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஸ்டார் ஆண்டவர் பார்வையில் அல்லே லோயா நீங்கள் ஒவ்வொருத்தரும் எஸ்தர் ஆண்டவர் உங்களை உங்களுடைய இடத்துல உங்களுடைய பணியில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களை ஸ்டார் ஆகணும்னு ஆண்டோடைய பேருப்போம் அல்ல லோயா தேவன் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல அவர் நன்மை செய்கிறவர் இந்த எஸ்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொர்தேக்காயுடைய சித்தப்பா மகள் அப்போ சகோதரி தன் நிலைமையில தான் வருது சகோதரின்னா வருது இந்த எஸ்தருடைய தாயும் தகப்பனும் இருந்து விட்டார்கள் இறந்த நாளிலிருந்து எஸ்தரை வளர்த்ததே முரதேக்காய் தான் இப்போ இந்த முரதேக்காயுடைய வளர்ப்பு எஸ்தர் மேன்மைப்பட ஒரு காரணமாக இருந்தது அல்ல லோயா எஸ்தர் ராணி ஆனாலும் நூற்றி இருபத்தி ஏழு தேசத்துக்கு ராணி ஆனாலும் அவள் இப்போவும் முரதேக்காயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள் ஒரு நல்லா சொல்லுங்க எவ்வளவு கர்த்தர் நம்மை உயர்த்தினாலும் நாம் கணம் பண்ண வேண்டியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் நான் கீழ்ப்படியணுன்றத இந்த எஸ்தர் காட்டுகிறாள் எஸ்தர் தன்னை காண்கிற யாவருடைய கண்களிலும் அவளுக்கு கிருபை கிடைக்கக்கூடிய அளவிலே அவளுடைய பார்வையும் பேச்சும் எல்லாம் இருந்தது ஒரு அல்லையா சொல்லுங்கள் கிருபை எல்லாரும் கண்களில் கிருபை கிடைக்கணும்னா எப்படிங்க அது அது ஒரு அதுவும் ஒரு காட்ஸ் கிவன் கிஃப்ட்டு தான் அது அதுவும் கர்த்தர் கொடுக்குற ஒரு வரம் தான் எஸ்தர் தன்னை காண்கிற யாவருடைய கண்களிலும் கிருபை கிடைக்கும்படியாகிருந்தார் எஸ்தர் புஸ்தகத்திலே ஒரு இடத்தில் கூட தேவனுடைய நாமம் எழுதப்படவில்லை ஏனென்றால் எஸ்தருடைய புஸ்தகத்தின் வரலாறு பெர்ஷிய ரெக்கார்டில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் நம் தேவனுடைய வார தேவன் என்கிற அந்த வார்த்தை காணப்படவில்லை ஆனால் எவ்வளைய மூலப்பதத்திலே தேவன் என்பதற்கு இணையான சொற்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு அல்ல சொல்லுங்கள் அதனால தான் இது பைபிளில் சேர்க்கப்பட்டிருக்கு எஸ்தர் தன் தாயும் தகப்பனும் இறந்து அனாதையானாலும் கர்த்தரவள ஸ்டாராக்க ஒரு திட்டம் வச்சிருந்தார் கைத்தட்டி ஆண்டவருக்கும் மய்மே செலுத்துங்க நான் ஒரு அனாதை என்னை யார் ஹெல்ப் பண்ண முடியும் நான் ரொம்ப படிக்கல நான் ரொம்ப செல்வாக்குள்ள ஆள் கிடையாது என்னெல்லாம் ஒரு பொருட்டா யார் என்ன மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா எஸ்தர காட்டிலும் யாருங்க கீழானவங்க கிடையாது எவரையும் தேவன் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும் எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும் ஆண்டவர் நிச்சயமாக எஸ்தரை போல நம்ம ஒவ்வொருவரை மாற்ற வல்லவராக இருக்கிறார் அலா லோயா எஸ்தர் இருந்த காலத்தில் இருந்த சூழ்நிலை அதாவது நெபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு பாபிலோன்லேருந்து வந்து எக்கோனியா என்கிற யூத ராஜா அரசாழும்போது தான் அவன் இங்கிருந்து ஆட்களை சிறைப்பிடித்து எக்கோனியா ராஜாவை மற்றவர்களை இடுத்து கொண்டு போகிறான் அப்பொழுது அப்படி அழைத்து கொண்டு போகப்பட்டவர்களில் இந்த மொர்தேக்காயும் எஸ்தரும் இருந்தார்கள் இப்பொழுது மற்றொரு தேசத்திலே அடிமையாக கொண்டு போகப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு சொல்லுங்க எப்படிப்பட்ட அந்த தேசத்தின் பிரஜை கூட கிடையாது அந்த அடிமையாக வந்தவர்கள் தான் எஸ்தரும் ஒரு தேயும் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படிப்பட்ட காரியத்தில் எந்த எந்த பொசிஷன்ல இருந்தாலும் ஆண்டவர் உங்க கூட இருப்பார்னா அவர் தம் திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராயிருப்பார் அலா லூயா அலே லூயா எஸ்தர் முருகைக்காயும் இருந்த நாளிலே ஒரு காரியம் நடந்தது அது என்ன தெரியுமா நூற்றி இருபத்தேழு தேசத்துக்கு ராஜாவாக இருந்த அகாஸ்வேருவின் ராஜாவுடைய மனைவி அழகு என்ற அர்த்தம் அழகுள்ளவள் என்று அர்த்தம் கொண்ட வஸ்தி அவளுடைய கீழ்ப்படியாமையின் காரணமாக அவள் ராஜ பதவியிலிருந்து என்ன செய்யப்பட்டாள் நீக்கப்பட்டாள் அதில் ஜோக்கா ஒரு சட்டமும் அது கொண்டு வந்தாங்க ஆமாம் ராஜாட்டா ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இதை தேசத்தில் இருக்கிற எல்லாரும் கேள்விப்பட்டா எல்லா ஸ்திரீகளும் எல்லா மனைவிமாரும் புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் போயிடுவாங்க அதனால் இந்த வஸ்தியை ஒரு வஸ்தியை வச்சு எல்லாருக்கும் ஒரு பாடம் புகட்டணும் அதனால் வஸ்தியை ராஜா பா ராணி பதவியிலேருந்து என்ன செய்கிறோம் நீக்கிடும் அதே மாதிரி நீக்கிட்டார் இப்போ அவ்வளோ பெரிய ராஜாவுக்கு ராணி மனைவி மேன் அந்த காலத்திலலாம் அதுக்கு நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க இத்தனை தேசத்துக்கு ராணி ஆகணும்னா அவள் நல்ல ஞானம் உள்ளவளாக அழகுள்ளவளாக புத்தி உள்ளவளாக எந்த சூழ்நிலையிலும் ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறவளாக காணப்படணும்னு சொல்லி அநேக நாள் ட்ரைனிங்கில் ராஜா முன்னாடி எல்லோரும் அப்படி போகணும் ராஜா அதுக்கு பல காரியங்களை வைச்சிருக்கிறான் எல்லா ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் முடிஞ்சு யாரும் எதிர்பார்க்கவில்லை எஸ்தர் ராணி ஆனாள் அவளை எஸ்தர் நாலு பதினாலில் சொல்லும்போது முருதக்காய் சொல்கிறாரு இந்த இப்படிப்பட்ட மேன்மை அந்த வார்த்தையை நீங்கள் அங்கே வாசிக்கலாம் இதே வார்த்தை எவரையும் மேன்மைப்படுத்த நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும் போதும் நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி ராஜமேன்மை உனக்கு என்ன மேன்மைங்க யாருக்குங்க ராஜமேன்மை அனாதைக் யாருக்கு ராஜமேன்மை தாய் தகப்பன் இல்லாதவளுக்கு இந்த உலகத்திலே உறவு என்று சொல்லி கொண்டால் ஒரே ஒருவர் தான் அது முருகேக்காய் இப்படிப்பட்ட காலத்தில் நீ உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே ஆகவே இப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் பிழைத்து கொள்ளலாம் என்று எண்ணாதிருங்கள் கர்த்தர் வேறொருவர் மூலமா சகாயத்தை எழும்ப பண்ணுவார் இதை நல்லா கவனிங்க திட் இஸ் அ சேலஞ்ச் பிஃபோர் அஸ் காட் இஸ் காலிங் எவ்ரி ஒன் சச் அ டைம் அஸ் திஸ் இப்போ இருக்கிற இந்த கால கட்டத்தில் கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள் சபைக்கு உதவியாக இருக்க வேண்டும் ஒரு அழலையா சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட காலம் நெருக்கப்பட்ட காலம் ஆபத்து காலம் கொரோனா முடிஞ்சு இப்போ ஒமைக்கரான்றான் ஒமைக்கரான் வேறு ஒன்றும் இல்லை எப்ரே லெட்டரில் ஓன்னு சொல்கிறது தான் ஒமைக்கரான்னு சொல்லுவாங்க உமைக்கிரான் ஒன்றா பயந்துராதிங்க ஒரு எல்லா சொல்லுங்கள் ஆமாம் எஸ்தர் காலத்தில் இப்படி ஒரு ஒமைக்கரான் வந்துச்சு அகாஸ்வரி ராஜாட்ட ஆமான்னு ஒருத்தன் போனான் ஆமான் ஆமானை பற்றி வாசிப்பீங்கன்னா இந்த ஆகாகியன் யாருடைய வம்சத்தில் வந்தவன் என்றால் அமலேக்கிய வம்சத்தில் வந்தவன் அமலேக்கியர் எப்பொழுதும் கர்த்தனுடைய பிள்ளைகளோட யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராளிகளாகவே இருப்பார்கள் கர்த்தருடைய சிந்தைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சிந்தைக்கும் எப்பொழுதும் எதிர்ப்பதமாகவே பேசுவார்கள் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் யூதருக்கு விரோதமான விரோதமாக ஆதார் மாதமாகிய பதிமூன்றாம் மாதம் பனிரெண்டாம் தேதி யூதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டம் இந்த ஆமானாலே பிறந்தது இந்த ஆமானுடைய உள்ளத்திலே இந்த யூதர்களுக்கு விரோதமான சிந்தனை எரிந்து கொண்டே இருந்தது ஆமான் தன்னை குறித்து அவன் அங்கே பாராட்டும்படி தன்னை குறித்து எல்லாவற்றையும் சொல்லிக் கொள்ளுகிறான் அந்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா ஆமானை குறித்து ஐந்து பதினொன்னு வாசிக்கிறோம் தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் போதும் ஐஸ்வர்யத்தின் மகிமை காரியம் ஐஸ்வர்யத்தின் மகிமை என்ன தெரியுமா இந்த யூதர்கள் எல்லாரையும் அழித்து விட்டால் கொன்றுவிட்டால் பத்தாயிரம் தாளந்து வெள்ளியை ராஜாவுடைய கஜானாவுக்கு தருகிறேன் பத்தாயிரம் தாளந்து வெள்ளி என்றால் இன்றைக்கு இருக்கிற பணத்துக்கு நூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் யூதர் அழிக்கிறதுக்கு எவ்வளவு நூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபா நான் அரசாங்கத்துக்கு தரேன் எப்படியாவது இந்த யூதர்லாம் என்ன செய்யணும் அழிக்கணும் அடுத்து தன் பிள்ளைகளின் திரட்சி அவன் தன் குடும்பத்தை குறித்து சொல்லிக் கொள்ளுகிறான் என் பிள்ளைகள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் நாங்கள் இப்படி அரசாழ்வோம் அப்படி அரசாழ்வோம் அப்படின்னு மூணாவது ராஜா தன்னை பெரியவனாக்கி ராஜா தன்னை பெரியவனாக்கி மூன்றாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா சகல பிரபுக்களிலும் அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்து ராஜாவுக்கு அடுத்தபடியாக இந்த ஆமான் தான் என்று ஆமான் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆமானை உயர்த்தி வைத்திருந்தார் ராஜா அடுத்து ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் பாருங்க எந்த சாரியத்தில் இதை சொல்றா ராணி என்னையும் ராஜாவையும் மட்டும் விருந்துக்கு அழைச்சிருக்கிறான் சொல்ற எதுக்கு என்ன விருந்துக்கு மொய் விருந்துக்க சாப்பிட்றதுக்கா உன ஒன்ன இதோட காலி பண்றதுக்கு விருந்து கூப்பிடுற எஸ்தருடைய எண்ணத்திலே ஓடிக்கொண்டிருந்த ஒன்றரையும் அறியாதவனா இருந்தான் ஏனென்றால் மொர்தேக்காய் முன்னமே சொல்லியிருந்தான் நீ உன் குலத்தையும் உன் பூர்வோத்தரத்தையும் குறித்து ஒன்றும் சொல்லாதேன்னு சொல்லியிருந்தான் ராஜா முதற்கொண்டு யாருக்கும் தெரியாது இவள் யூத அடிமையாய் வந்தவள் என்று இவர் அல்லது சொல்லுங்க நாம் என்ற பவர் நமக்கு தெரியணுமே தவிர சொல்லக்கூடாது அவளுக்குள்ள பவர் இருந்தது அதனால தான் ஸ்டார் ஆகினாரி பக்கத்தில் சொல்லுங்கள் உங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் பவர் இருக்கும்னா ஜபன்ற பவர் இருக்கும்னா உங்களையும் ஸ்டார் ஆகிடுவார் வாயை வச்சு கூடாது ஒரு இடத்துலையும் சொல்லலை எத்தனையோ வருஷம் அவள் வந்து ட்ரைனிங் எடுத்து கிட்டத்தட்ட அவர் ராணியாகி அஞ்சு வருஷம் கழித்து தான் இது நடக்குது அஞ்சு வருஷம் யாருக்கும் தெரியாது இவள் யார் என்று தெரியாது இவளோ கர்த்தரை பிடித்து கொண்டாள் அலையா கர்த்தரை பிடித்துக்கொண்ட இந்த சட்டம் வந்த உடனே முர்தேகா யார் என்று விடுகிறேன் மொர்திகா என்றால் சிறியவன் என்ற அர்த்தம் தான் நம்முடைய ஆண்டவர் பெரியவனை பெரியவன் ஆக்கிறது அல்லங்க சிறியவனை பெரியவனாக்குறதா கர்த்தன் டு ஃபூல் வில் சூஸ் ஃபூல் ஒரு ஞானியை வெக்கப்படுத்தும்படிக்கு தேவன் ஒரு பைத்தியக்காரனை தெரிந்து கொள்வாராம் இங்கே யாராவது என்னை பைத்தியக்காரன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் உங்களை ஆண்டவர் ரட்சித்ததுக்கு காரணம் அவங்கள ஞானியாக மாத்துறதுக்கு தான் ஞானியம் அதி ஞானியாக மாத்துறது பெரிய காரியம் கிடையாது பைத்தியக்காரனை ஞானியாக தான் மேன்மை ஒரு அழ சொல்லுங்கள் இந்த முர்தேக்காய் என்றாலே சிறியவன் என்று அர்த்தம் இவனுக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா ராஜாவுடைய வாசலை காப்பது தான் இவனுடைய வேலை இவன் தன் வேலையை தானே பார்த்து கொண்டு பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இவன் ஒரு காரியம் செய்தான் இவன் காதுக்கு ஒரு செய்தி வந்தது இரண்டு காவல்காரர்கள் மெய்க்காவலர்கள் ராஜாவுக்கு மெய்காவலராய் இருக்கிறவர்கள் ராஜாவை கொல்லும்படி தந்திரமாய் திட்டம் தீட்டினதை கேட்டதை எஸ்தரிடத்திலே சொல்லி எஸ்தர் மூலமாய் ராஜாவுக்கு தெரியப்படுத்தி ராஜா விசாரணையிலே அவர்கள் இருவரும் செய்தது தவறுதான் என்பதை நிரூபித்தபடியினால் அவர்களை தூக்கி போட்டான் ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு உண்மையாக விசுவாசம் உள்ளவங்களுக்கு ஆண்டவருக்கு முன்பாக நன்றியும் உண்மையும் ஜபத்திலும் தேவனுடைய பிள்ளைகளாய் சாட்சியாய் வாழ்கிறவர்களுக்கு தேவன் எப்பொழுதும் இரவும் பகலும் அவர்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறார் ஒரு எல்லாம் சொல்லுங்கள் அவன் நினச்சிருக்கலாம் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரமோஷன் கொடுத்து இருந்து என்னையா உள்ளே ஏதோ ஒரு மேனேஜர் பதவியில் இருந்தால் ஒரு ஏசி ரூமில் உட்காந்து என்ன செய்யலாம் வேலை செய்யலாம் காத்தானாலும் மழையானாலும் வாசல்லே ஈட்டியை வச்சுக்கிட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்கிறேன் நினச்சிருக்கலாம் இல்லையா அவனுக்கு ஒன்று தெரியும் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் எந்த நோக்கத்திற்காக என்னை அழைத்தாரோ அந்த நோக்கத்தில் அவர் செய்து முடிப்பார் என்று விசுவாசமுடையவனாய் ஜபித்து கொண்டிருந்தான் முர்ஜைக்காய் இந்த ஒரு நன்மையை செய்தான் என்று எல்லாரும் மறந்துட்டான் ராஜாவே மறந்துட்டார் நமக்கு ஒரு நேரம் வருங்க அன்னைக்கு ராஜாவாக இருந்தாலும் ஆண்டவர் தூங்க விட மாட்டார் ஒரு நல்லா சொல்லுங்கள் ராஜாவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு ஆண்டவர் நியமிச்சிருந்தா அது எவராக இருந்தாலும் பெரிய மினிஸ்டராக இருந்தாலும் அவர் நைட்டு தூங்க மாட்டார் உங்களுக்காக அவர் ஆண்டவர் அவனை தூங்க விடாம ஆச்சார் யாருக்காக முரதே காய்கா அந்த காலத்தில் ராஜாக்கெல்லாம் தூக்கம் வரலன்னா அந்த பழைய டைரிலாம் எடுத்துகிட்டு வாங்கப்பா வாசிப்போம் கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு பழைய டைரிலாம் எடுத்து வாசிச்சு பார்த்தா அங்கே இந்த முரதேக்காய் இந்த சிறியவன் செய்த உபகாரத்தை குறித்து எழுதியிருக்கிறது ராஜாவை இவர் காப்பாற்றினார் ஒரு அழையா சொல்லுங்க தன் வேலையிலே உத்தமமாக இருக்கிறவன் சுறுசுறுப்பாக இருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அது வாஸ்தவன ராஜா கேட்கிறார் என்னப்பா என் உயிரியா காப்பாற்றிருக்க எதா செஞ்சுதான் இவன் ஏதாவது கணம் கொடுத்தனா இவனுக்கு எதாவது பொன் முடிப்பு கொடுத்தானான்னு கேட்குறார் இல்லை ராஜா அவனுக்கு ஒன்றுமே செய்யலை அப்படியா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஆமான் என்கிற ஒருவன் அந்த அந்த ராத்திரியில முழுசும் அவன் வீட்டில் தூங்காமல் அதிகாலையில் ராஜாவை பார்க்க வந்திருக்கிறான் ஆமான்னா யாருன்னு சொல்லிட்டான் ஏற்கனவே உங்களுக்கு அவன் யாருங்க ஆமான் யார் ஆ அது ஒன்று அப்புறம் அமலேக்கு சந்ததியில வந்தவன் அப்புறம் ஆமான் யார் ஆ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவே சட்டங்களை எப்படி செய்யலாம் என்று எண்ணுகிறவன் யாருன்னு இப்போ புரிஞ்சுருப்பீங்க எந்த சபையை உடைக்கலாம் யாரை வெட்டலாம் யாரை குத்தலாம் யார் ஏமாளி இவனை தூக்கில் போட்டலாமா ஏன்னா இவன் அவனை மதிக்கலையாம் எபிரையர்கள் மனிதரை மனிதராகத்தான் நினைப்பார்கள் கடவுளாக நினைக்க மாட்டார்கள் ஆமாம் இந்த மொர்தேக்காயை இந்த சின்னவனை தூக்கில் போடணும்னு அவன் வீட்டில் ஐம்பது முளை உயரத்துக்கு தூக்கு மரம் செஞ்சு வச்சுக்கிறான் எங்கேயாச்சும் ஐம்பது மூளை உயரத்தில் தூக்குமரம் பார்த்துருக்கீங்களா அவனுக்கு அவ்வளோ ஆவேசம் இ வாஸ் பேர்னிங் இன் இஸ் ஹாட் டு கில் மொர்தேக்காய் அவனை அவ்வளோ தூரத்தில் கைத்தில் ஏற்றி தான் அவன் உயிர் போகணும் அப்படி எனக்கு ஒரு ஆசைன்னு ஐம்பது முளத்தில் தூக்கி வச்சுட்டு இந்த ராஜாட்ட காலையிலே வந்து கேட்க வந்திருக்கிறான் நல்லா சொல்லுங்க ஆப்பா பாருங்க காட்ஸ் டைமிங்னு சொல்கிறது எனக்கு ஏண்டவர் எப்படிலாம் நடக்குது இல்லைப்பா உனக்குன்னு ஒரு நொடியை வச்சிருக்கார் அந்த நொடி வரைக்கும் ஆண்டோடைய பாவை உனக்கு தெரியாது எங்கே எப்பொழுது யாரை கொண்டு கர்த்தர் உடனே உயர்த்துவார்னு தெரியாது அவருடைய பழத்தை கைக்குள்ளே மட்டும் நீ அடங்கீரு உன்னை ஏற்ற காலத்தில் ஆண்டவர் ஒன்று உயர்த்துவார் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு உடைய பழத்தை கைக்குள்ளே என்ன செய்யுங்க அடங்கிருங்க காலத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமா இவங்களும் அழிக்கப்படுவாங்கன்னு சொன்ன உடனே முர்தக்காய் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அந்த ராஜ வீதியில் ஓடி வந்து அரண்மனை வாசலோடு நின்று விட்டான் ஏனென்றால் யாரும் சட்டையை கிழித்து கொண்டு சாம்பலில் உட்கார்ந்த துக்கமடைந்தவர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஆகவே ராஜா ராணியை சந்திக்கும்படி வந்த அவன் வாசலோடு நிறுத்தப்பட்டான் அவனிடத்தில் என்ன செய்தி என்று கேட்ட ராணிக்கு ஒரு செய்தியை நான் கொடுக்க வேண்டும் என்று ஆத்தாகு என்கிறவன் வந்து கேட்கிறான் நான் ராணி என்ன சொல்ல வேண்டும் என்று ஆத்தாகு இடத்துல எல்லாவற்றையும் சொல்லுகிறான் இந்த முரதேக்காய் ஒரு நாள் வரப்போகிறது அன்றைக்கு யூத மக்கள் எல்லாரும் கொல்லப்பட போகிறார்களாம் ராஜா சட்டம் இயற்றியிருக்கிறார் இது ஒன்றும் ராஜாஜிக்கு தெரியல ஆகவே அவளை பார்த்து தான் இந்த எஸ்தர் நாலு பதினாலில் சொல்கிறார் இப்படிப்பட்ட காலத்தில் நீ உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே வாசிங்க நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தா இப்போ இந்த காலத்தில் நாம் யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது நாம் ஜபிக்க வேண்டிய நேரம் உபவாசிக்க வேண்டிய நேரம் ஊழியம் செய்ய வேண்டிய நேரம் கர்த்தர்காய் வைராக்கியமாய் வாழ வேண்டிய நேரம் விசுவாசத்தை மறுதளிக்க கூடாது விசுவாசமாக இருக்க வேண்டிய காலம் விசுவாசத்திலும் உபவாசத்திலும் ஜபத்திலும் வேத தியானத்திலும் இருக்க வேண்டிய காலம் இப்படிப்பட்ட காலத்திலே இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே அடுத்து யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் நீ அப்படி செய்யாம இருந்தா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே ஒரு அல்ல சொல்லுங்க இதை சொல்லி அனுப்புறான் முதல்ல போய் சொன்ன உடனே சட்டையை கிழிச்சிட்டு வந்திருக்காருன்னு ஒன்று இவளுக்கு எந்த செய்தி என்னன்னு தெரியல அதனால் புது ட்ரெஸ்ஸை அனுப்பி விடுறான் நம்ம அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எப்படி சொல்கிறாளே அவன் அதை என்ன செய்துட்டான் நிராகரிச்சிட்டான் நிராகரிச்சிட்டான் அழுகையோடும் புலம்பலோடும் திரும்ப செய்தியை அனுப்புகிறான் நான் புது ட்ரெஸ்ஸு கேட்க ஒன்ட்ட வரலை நம்ம நாட்டில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது நீந்தான் என்ன செய்யணும் உதவி செய்யணும் எஸ் சார் தன் சகோதரன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாள் அவள் ஒரு தியாகம் செய்ய வேண்டும் என்று எண்ணினாள் என்ன தியாகம் தெரியுமா உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்று எண்ணினாள் தன் மக்களுக்காக தன் ஜீவனே போனாலும் பரவாயில்லையே ஆண்டவர் என்னை ஒரு அனாதைக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார் நான் கர்த்தருக்காக அதை நான் பயன்படுத்த வேண்டும் அல்ல லோய்யா அவள் திரும்ப சொல்லி அனுப்புகிறாள் ராஜா கூப்பிடாமல் யாரும் ராஜா மண்டபத்துக்கு போக முடியாது அது ராணியாக இருந்தாலும் நான் இப்போ ராஜாட்ட பர்மிஷன் கேட்கக்கூடிய நேரம் கிடையாது இப்போ அதனால எனக்காக எல்லாரும் என்ன செய்யுங்க ஜபம் பண்ணுங்க எத்தனை நாள் மூணு நாள் எப்படி ஜபிக்கணும் ஆ அதான் உபவாசம் புசியாமலும் முடியாமலும் இரவும் பகலும் எனக்காக என்ன செய்யுங்கள் அப்போ பாருங்கள் எஸ்தரை பற்றி எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் எஸ்தர் என்ன ராணியாக இருக்கான் நானும் எஸ்தர் ஒரு யூத ஸ்திரின்னு யாருக்கும் தெரியாது ஒரு நல்லா சொல்லுங்கள் இன்க்ளூடிங் காட்லி பீப்புள் தேவ மக்களுக்கு சேர்த்தே சொல்கிறேன் அப்போ எல்லாருக்கும் சொல்கிற ராணி ஆகிய நான் நானும் ஒரு ஸ்திரீ என் மக்கள் சாகக்கூடாது என் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் நம்ம எல்லோரும் இந்திய பிரஜை இந்திய பிரஜையாக இருக்கிற நம்ம ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒரு எல்லாம் சொல்லுங்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் காப்பாற்றப்படணும் பாவத்திலும் கெட்ட பழக்கத்திலும் மதுவிலும் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவள் எல்லோரும் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படி ஒரு பாரம் நமக்கு வேணும் அவள் சொல்லி அனுப்புகிறாள் எல்லாரும் மூணு நாள் இரவு பகலில் என்ன செய்கிறாங்க ஜபம் பண்ணுறாங்க ஜபம் நடந்து முடியுது ராஜாவுக்கு சொப்பனா ராஜா தூக்கம் வரல ஒரு எல்லாம் சொல்லுங்கள் எல்லாம் காட்ஸ் டைமிங் பாருங்கள் கரெக்டாக இப்போ இவங்களை இவனை தூக்கில் போட்டனோ எல்லோரும் சாகும்போது இவனை இவனுக்கு மட்டும் எப்படி தூக்கு யாருக்குங்க மொருத்தாய்க்கு அவன் அந்த கனவோடு ராஜாவிடத்தில் சொல்ல போகிறான் ராஜா அவனை கூப்பிட்றாரு யாருப்பா வந்திருக்கிறது அங்கே கால் அடி சத்தம் கேட்குறதுன்னு கேட்டால் அங்கே ஆமான் வந்திருக்கிறான் அப்படியா இப்போ நல்லபடி நல்லது 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 நமக்கு கீழே இருக்கிற மந்திரி என்ன செஞ்சிருக்கிறாரு வந்துகிறார் யாரை கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறத விட இவரை கூப்பிட்டு என்ன செய்யலாம் ஆலோசனை கேட்கலான்னு அவனை கூப்பிட்டார் உள்ளே ராஜாவே கூப்பிட்டு உள்ளே வந்துட்டான் உன்ன ராஜா சொல்கிறார் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னப்பா செய்யணுன்னார் இவன் ஏற்கனவே கனவு இருக்கிறான் இவன் என்ன நினச்சிட்டான் நம்மளை தவிர யார் ராஜாவை ராஜா அந்த செய்திலாம் உங்களுக்கு தெரியும் அதனால் அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் பாருங்கள் தெர் ஆர் செவன் ஃபோல்டு ஹானர் சஜஸ்டட் பை ஹாமன் எஸ்தர் சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் எய்ட்டு நைன் உங்கள் பைபிளை திருப்பிங்க எஸ்தர் ஆறாம் அதிகாரம் எட்டுல இருந்து ராஜா வரைக்கும் குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான் போதும் ஏழு காரியம் முதல் காரியம் ராஜா உடுத்திக்கொள்ளுகிற ராஜவஸ்திரம் ரெண்டாவது காரியம் ராஜா ஏறுகிற குதிரை மூணாவது அவர் சிறசிலை தரிக்கப்படும் ராஜமுடி கிரவுன் நாலாவது அவருடைய பிரதி பிரதான பிரபுக்கள் ஒருவனுடைய கையிலே அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவன் கையில் என்ன செய்யணும் சாதாரணமாக கொடுக்கக்கூடாது யார் கையினால கொடுக்கணும் ராஜாவுடைய பிரதான பிரதான பிரபு யாரு பார்த்தீங்களா அவன் வாயினாலே அவனே அவனுக்கு சூனியம் வச்சுக்கிட்டான் அவன் செஞ்ச ஐம்பது முளை உயரம் யாருக்கு செஞ்சிருக்கிறான் ஆ செய்தி தெரிஞ்சதுனால இப்போ உங்களுக்கு தெரியுது இப்போ அவனுக்கு எப்படி ஆசைப்பாருங்க அவ்வளோ ஆசைப்பாருங்க ராஜா கொடுக்கணும்னு சொல்லாம போயிட்டானே கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நல்லா சொல்லுங்க ஆமாம் அடுத்து அஞ்சாவது அவனை அவனை அலங்கரிக்கணும் அல்லே லூயா அலங்கரிச்சு அந்த ராஜா குதிரையில் ஏற்றி நகர வீதியில் உலா வரும்படி செஞ்சு ஏழாவது தான் ரொம்ப சூப்பர் அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் சொல்லணும் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷன் இப்படி எத்தனை பேர் ராஜா கணம் பண்ணணும்னு விரும்புகிறீங்க நம்முடைய ராஜாதி ராஜா அவங்கள கணம் பண்ண விரும்புகிறவங்க எத்தனை பேர் நல்லா கையை வைச்சா சந்தோஷமாக ஒரு அழில சொல்லுங்களேன் உங்களுக்கு வரப்போகுது அப்பா கண்டிப்பாக சொல்லாத அவங்களுக்கு வராது இப்போ சொல்லுங்கள் எத்தனை பேர் ராஜா கணம் பண்ண விரும்பணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்கிறார் ராஜா இதில் ஒன்றும் குறையாம சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய விவரமாவியானவர் எழுதியிருக்கிறார் கைதாட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்க இந்த ஒரு இடத்துல தான் மோர்ஜேக்காய் செய்கிற வேலை என்னன்னு இருக்குது அதுவரைக்கும் மோர்ஜைக்காய் செய்கிற வேலை ராஜாவை காவல் காக்குற வேலை தான் இங்க என்ன போட்டிருக்குது ராஜா அரண்மனையின் வாசல்ல இருக்கிறவனுக்கு உள்ள மேல இருக்கிற ராஜாவுடைய முடியா ராஜா போடுற குதிரையா ராஜா போடுற ட்ரெஸ்ஸா இதெல்லாம் அவனுக்கு என்ன செய்ய செய்யன்னு சொல்லி முடியலை நீ சொன்ன எல்லா வத்திலும் ஒன்றும் தவறாதபடி செய் கைத்தட்டி ஆண்டவரும் அலோயா நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா எதிரியின் ஆயுதத்தை எதிரிக்க திருப்புகிறவர் வேதம் சொல்லுகிறது ஏசாயா ஐம்பத்தி நாலு பதினாலு பதினேழு உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகுது உன்னை அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு ஏன்னா சொன்னா பேசாமல் போய் ஆண்டவர்கிட்ட எழுதி வச்சு சொல்லிடு ஆண்டவரை இப்படி இப்படிலாம் செய்வேன்னு சொல்கிறான் நீங்கள் பார்த்து ஏதாவது செய்ங்க அலையா நான் செய்ய மாட்டேன் பொய்யா சாட்டுறாங்களா சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட எதிரியின் பட்டயத்தை எதிரிக்கே திருப்புகிறவர் அடுத்து ஆண்டவருடைய நேரம் வரும் வரை காத்திருக்கும்படி காத்திருக்கும் போது ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் ஹலா லோயா எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனம் பத்தாம் அதிகாரம் மூணாம் வசனம் ராஜ அரண்மனையிலே அவன்தான் பெரியவன் அவன் கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தம் பெற்றது அவன் மென்மே பெரியவனா பெரியவன கைத்தட்டி ஆண்டவர் அமையப்படுத்துக எல்லா ஜனங்களுக்குள்ளும் சொல்லப்பட்டது அவன் ஜனங்களுக்குள்ளே சமாதானம் பண்ணுகிறவனாக இருந்தான் இப்படி அவனை சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எஸ்தரும் முர்தேக்காயும் பற்றி பேசணும் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எஸ்தர் கீழ்படிதில் உள்ளவனாயிருந்தார் சிவாச உமன் ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் உபவாசித்து இருந்தாள் அவசரப்படாமல் தனக்காக ஜபிக்கும்படி தேவன் கிரியை செய்யட்டும் என்று துணிந்து சொல்லுகிறாள் நான் செத்தாலும் சாகிறேன் தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் உயிர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறாள் ஆள் அல்லா அவன் ஞானமாய் பேசினாள் ராஜா கேட்குறாரு கிராண்டட் வா உள்ள வா என்ன வேணும் சொல்லு நீ இந்த ராஜ்யத்தில் பாதியை காட்டாலும் உனக்கு தரேன்ட்டார் எவ்வளோ பெரிய ஆண்டவர் பார்த்தீங்களா அவன் ராஜ்யத்தில் பாதியெல்லாம் கேட்கல ராஜாவே உங்களுடைய கண்களில் கிருவ கிடைத்தது நாள் நாளைக்கும் நாளைக்கு வரணும் நீங்கள் விருந்துக்கு வரணும் அப்படி அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் சொல்லலை ஒரு எல்லாம் சொல்லுங்கள் நம்மள ராஜா ராஜா ஒரு விஷயம் தெரியுமா உங்கள் கூட இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் அவன் தான் அவன் அவனை ஒரே போடா போட்டுடணும் சொன்னல என்ன சொன்ன ராஜாவை விருந்து கூப்பிட்டு ராஜா விருந்துக்கு வந்துட்டார் சாப்பிட்டுட்டார் சந்தோஷமாயிட்டார் கூட இருந்து சாப்பிட்டது யார் ஆமாம் சாப்பிட்டுட்டு சொல்றாரு இப்போ சொல்லு என்ன வேணும் ரெண்டாவது வாட்டி சொல்கிறார் இந்த ராஜ்ஜியத்தில் பாதி உனக்கு தர இப்போ சொல்லி என்ன வேணும் ராஜாவே என்னுடைய என்னுடைய அடுத்த விருப்பம் என்னென்னா நாளைக்கும் வாங்கன்றது தான் என்னுடைய அர்த்த பிரியம் அப்போ கூட நிதானமாக இருக்கிற பாருங்கள் ஆண்டவர் நான் நேரத்திற்காக காத்திருந்தாளையா அவசரப்படவே இல்லை அடுத்த நாளும் வந்தார் ஏனென்றால் அவள் தன்னை காண்கிற யாருடைய கண்களிலும் கிருவை பெற்றிருந்த யார்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க ராஜா மறுநாளும் மறுநாள் தான் தேவன் குறித்த நாள் ஒரு நல்லா சொல்லுங்கள் அன்றைக்கு எல்லாவற்றையும் சொல்லுகிறாள் இவன் சொல்லி கொண்டு இருக்கும்போதே ராஜாவுக்கு கோவம் வந்துட்டு ராஜா அந்த இடத்த விட்டு வெளியே போனார் அவர் வரும்போது பார்த்தா ஆமான் அந்த ராஜாவும் ராணியும் படுக்கிற அந்த படுக்கையிலேயே அவன் அழுது கொண்டிருக்கிறான் அவனுக்கு அதை பார்த்தோன்னே இன்னும் ராஜாவுக்கு என்ன செஞ்சுட்டு கோவம் வந்துட்டு ராஜா கோவமாக ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ராஜாவே சொல்ல வேண்டாம் அவன் மேலே அவன் மேலே ஒரு துணியை வச்சு மூடிடுவாங்க மூடிட்டாங்கன்னு என்ன அர்த்தம் இவன் என்ன செய்யணும் கொலை பண்ணிடணும் தலை எடுத்துடணும்னு அர்த்தம் எல்லாம் ராஜா கொட்டணும் ராஜா சொல்கிறாரு ஆமான் இப்படிலாம் திட்டம் பண்ணிருக்கிறான் யாருமே எனக்கு சொல்லலையே சூழ்ச்சியாக செஞ்சுருக்கிறான் இப்படி சொன்னோன்னு அங்கேருந்து ஒருத்தன் சொல்கிறான் இவன் தூக்கில் போட ஐம்பது முளத்தில் வச்சுருக்கான் நீங்கள் தூக்கு மரெல்லாம் செய்ய வேண்டாம் தூக்கில் போடுறதுக்குலாம் ஆள் தேட வேண்டாம் எல்லாத்துக்கும் ஆள் சொல்லிட்டான் என்னத்தான் ராஜா நியமிச்சான் தூக்கில் போடுறதுக்கு எத்தனாந்தேதி எத்தனை மணிக்கு தேதி இத்தனை மணிக்கு கொண்டு போய் போடுங்கடா அவனை ஒரு அல்லலையா சொல்லுங்க அவன் வீடு சொத்து ஆஸ்தி எல்லாத்தையும் முரத்தக்காய் கொடுங்கடான் ஒரு அல்ல சொல்லுங்க முரத்தைக்காய் வாசல் இருக்கிற முர்த்தக்காய்க்கு ஒரே நாள்ல ராஜ முடி ராஜா போடுற குதிரை ராஜா வஸ்திரம் பிரபுக்கள் எல்லாரும் வந்து அவரை ஆனர் பண்ணி அவன் இருந்ததெல்லாம் அந்த ஆமானுடைய அரண்மனையில் இருந்தான் ஒரு வேலைலையா சொல்லுங்கள் சும்மா வருஷத்துக்கு ஒரு தடவை ஆராதனைக்கு வந்துட்டு ஆண்டார் என்ன மேன்மைப்படுத்திடுவாரா நியூ இயருக்கு வந்துட்டேன் கிறிஸ்துமஸ்க்கு வந்துவிட்டு ஞானச்சாடத்துக்கு வேணேன் தான் வந்துக்கிறேன் ஒன்று ஒன்று ஜெயமண்டர் உபவாசமன்யா ஜோமண்யா தேவ பிள்ளைகளுக்காக பாரப்பட்டியா உனக்கு ஏன் இந்த மேன்மையை கொடுத்துருக்குறார் வேலை பாஸ்டர் வேலை வேலையாக செய் ஆராதனை ஆராதனையா செய் வேலை சொல்லுங்கள் எனக்கு வேலையும் ஆராதனை தான் எனக்கு வேலை தான் சர்ச்சு எனக்கு வேலை தான் எல்லாமே சிலர் மனைவி பிள்ளைகளோடு பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு எதுக்கு குடும்ப ஆண்டவர் கொடுத்தார் வேலை வேண்டுமென்றால் வேலைக்கு உரிய நேரத்தை வேலைக்கு செலுத்துங்க ஒரு அல்ல சொல்லுங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா வீட்டு வாசலுக்கு வெளியவே வேலைக்கு உண்டான எல்லா பேடனையும் வச்சுட்டு வீட்டில் வந்து சிரிச்சிட்டுன்னு இருக்காதிங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு உரிய செலுத்துங்க ஒரு எல்லாம் சொல்லுங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டீங்கன்னா ஆராதனைக்கு வந்துடுங்க ஒரு எல்லாம் சொல்லுங்கள் ஆராதனைக்கு உள்ளே வரும்போது எல்லா சண்டை வம்பு அந்த கூச்சல் குழப்பம் வந்த மெம்மா கும எல்லாத்தையும் வெளியே முடிச்சு போட்டு வச்சுட்டு உள்ளே வந்து நல்லா ஆராதிக்கணும் நல்லது ஆண்டவருக்குரிய நேரத்தை ஆண்டவருக்கு என்ன செய்யணும் இந்த வருஷம் புதுசில் இந்த முதல் வாரத்தில் ஒரு முடிவு எடுங்க ஆண்டவர் என்னை மென்மேலும் பெருக பண்ணணும் மேன்மையாக்கணும்னா எஸ்தரை போல் முருதேக்காயை போல் நான் இருக்கணும் அப்படி முடிவு செய்வீங்களா ஆப ஆண்டவர் உங்களை மென்மேலும் பெரியவராக்குவார் ஞானமாய் பேசுகிறது மட்டுமல்ல அவள் தன்னை காண்கிற யாவருடைய கண்களிலும் கிருபை கிடைத்தது எஸ்தர் ஒன்பது ஐந்தில் வாசிக்கிறோம் தங்கள் சத்திருக்கள் எல்லாரையும் அவர்கள் பட்டய கருக்கினால் வெட்டினார்கள் மொர்தய குறித்த மொர்தே நிமித்தம் ஒரு பெரிய சங்காரமே நடந்திருக்கு ஒரு பெரிய பயம் எல்லாருக்குள்ளே உண்டாயிருக்குது அந்த எஸ்தரில் ஒம்பது அஞ்சில் பாருங்கள் எஸ்தர் ஒம்பது ஐந்து பட்டயத்தால் வெட்டி கொண்டு நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைங்கிற்கு செய்தார்கள் முந்தின அதிகாரம் கடை முந்தின வசனம் கடைசி பகுதி இந்த மொர்தேக்காய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான் மூன்றாம் வசனத்தின் பின்பகுதி மொர்ஜேக்காயினால் உண்டான பயங்கரம் அவர்களை மொர்ஜேக்காய் வாசல் இருந்த மொர்ஜேக்காய்க்கு இப்போ மொர்ஜேக்காய் என்ற பெயரை கேட்டாலே பயம் ஆயிடுச்சு கை தட்டி ஆண்டவருக்கும் மயிமை செலுத்துங்க வாசல்ல இருந்தவனுக்கு இவ்வளவு அதிகாரத்தையும் கொடுப்பார் என்றால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் எவ்வளவு செய்வார் எல்லாரும் சபம் கண்களை மூடி ஹால லூயா ஹால லூயா சோத்ரம் 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 ரெட்டிப்பான நன்மையால் நம்மை நிரப்புகிற கர்த்தர் ஆல் லூயா உன்னை மென்மேலும் பெரியவனாக்குவேன் என்று முரதேக்காய்க்கு ஆண்டவர் அப்படி தான் செய்து முடித்தார் அப்படி எஸ்தரை ராணியாக்கினார் ஏன் தெரியுமா யூதர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் அவளை மேன்மைப்படுத்தினார் தன் மேன்மை நிமித்தம் அவள் அப்படி செய்யாவிடனும் ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய ஜனங்களை குறித்ததான ஒரு பாரம் அவளுக்குள்ளே இருந்தபடியினால் கர்த்தர் எஸ்தரை மேன்மைப்படுத்தினாள் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு முதலிடம் கொடுங்கள் ஜபத்திற்கு முதலிடம் கொடுங்கள் உபவாசித்திற்கு முதலிடம் கொடுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்த பாரம் முர்திக்காயை அழுத்தின பொழுது அவன் அங்கே துக்கம் கொண்டாடினவனைப் போல இருந்தான் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் கர்த்தருடைய சுவிசேஷம் இந்தியா எங்கும் பரவப்பட வேண்டும் ஆள் அல்லூயா உங்களை எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு விரும்புகிறீங்க ஓ எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும் வாயினால் சொல்லுங்கள் என்னை மேன்மைப்படுத்த உமால் ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே சோத்திரம் எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கும்போதே இப்போ இப்போ இப்போவே ஆண்டவருக்கு உங்களை கொடுங்க ஆண்டவர் நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் உங்கள் பலவீனத்தில் உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார் ஆளா லூயா எங்கள் பரலோக பிதாவே சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே இந்த காலவேளையில் நீர் எங்களோடு பேசினதுக்காக உங்களுடைய நாமத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்று நாளாகவும் இருபத்தொன்பது பனிரெண்டின்படி எங்கள் ஒவ்வொருவரை மேன்மைப்படுத்த உமால் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் வசனம் கேட்ட நீர் ஆசீர்வதியும் அவருடைய தனித்தனியான அவர்கள் இடங்களிலே மேன்மைப்படுத்தப்பட கிருபைத்தாரும் நம்முடைய வல்லக்கரத்தில் அனைவரையும் தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நினாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி